ஞானம் அடைந்தேன் என்கிறீர்கள், ஞானம் வருவதை எப்படி உணர்வது? அதாவது ஞானம்னு சொல்லி சொன்னால் ஒரு ஸ்டேட்டே கிடையாது, லிபரேஷனுங்கிறது தான் ஒரு ஸ்டேட்டு. மனசு வந்து சுதந்திரமாக இயங்கணும், அது வர்றதெல்லாம் போயிட்டே இருக்கணும். அது மனோலயம் மனோநாசம்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒவ்வொரு கணந்தோறும் எதையாவது ஒரு நிலை அடையும், ஒரு ஏதாவது ஒரு நிலையில் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த நிலையை வந்து பிடிச்சு வைக்கக்கூடாது. நம்ம ஒரு நல்ல நிலையை அடைக்கணும். இப்போ தியானங்கள்லாம் பண்ணுறதுடைய நோக்கமே மனசை நல்ல நிலையில் வச்சுக்கிட்டதுக்கு தான். அதெல்லாம் மனோலயம்னு சொல்கிறது. அந்த லயத்தில் இருக்கிறது சரியில்லைன்னு சொல்லும் பொழுது மனோலயத்திலிருந்து விடுபடுறது தான் மனோநாசம்னு சொல்கிறது. அதுதான் நம்முடைய இயற்கையான நிலையுமே அதுதான். அதனால் நம்ம வந்து அந்த நிலையை நம்ம எதையுமே வேண்டியதில்லைன்னுட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் அந்த இயற்கையான நிலை என்ன? அது இயற்கை நம்ம அடைய வேண்டியதே இல்லை. அது இயற்கையான நிலை, இயற்கைக்கு திரும்பிட்டோம்னு அர்த்தம். இது நம்ம ஃபீல் பண்ணலாம். நமக்கு வந்து எல்லாமே அதுவாக இயங்குற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு கிடைக்கும்.